ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து நம்ம மகாலட்சுமி பொது இசேவை மையத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்சியை வந்து இஎஸ்இசி சிஎஸ்சியும் இசேவையும் இன்டிகிரேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது சிஎஸ்சியிலே வந்து இசேவைக்குள்ள சர்வீஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து இன்டிகிரேட் ஆகி சைன் பண்ணாங்க. அந்த சைன் பண்ணது வந்து இப்போ வந்து வந்துருச்சு. எல்லா சிஎஸ்சி விஎல்விகளுக்குமே வந்து இது ஒரு நற்செய்தினே சொல்லலாம். ரொம்ப நாள் நம்ம வந்து இசேவையை வந்து எப்படி வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப நாள் இது பண்ணிக்கிட்டே இருந்தோம். இசேவை ஃபார் ஆல் வந்து நிறையா பேர் எடுத்திருந்திருப்பாங்க. சிஎஸ்சிலே இருந்துட்டு இசேவை வரணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த விஎல்விகளுக்கு இது ஒரு நற்செய்தினே சொல்லலாம். இப்போ வந்து சிஎஸ்சிலே வந்து இசேவை கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான ஃபில்லிங் செட்டப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்கும். எல்லா சிஎஸ்சி விஎல்இல மாதிரி தான் நானும் ஒரு விஎல்இ தான். நானும் ஒரு விஎல்இயாக இருந்து தான் இப்போ இசேவை ஃபார் ஆல் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் வந்து சிஎஸ்சி ரிலேட்டடான வீடியோக்கள்லாம் வரப்போகுது இந்த சேனலில். இசாம் கார்டு, அதுக்கப்புறம் சிஎஸ்சிலே உள்ள நிறையா சர்வீசஸ்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. நீங்கள் ஒரு சிஎஸ்சி விஎல்இயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா சிஎஸ்சி சம்மந்தமான சர்வீஸ்லாம் இனிமேல் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய டெஸ்க்டாப் சைட்டில் என்னோட ஐடி பாஸ்வேர்டு போட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிட்டு உள்ளே நான் போய்க்கிறேன். ஆல்ரெடி நம்ம சிஎஸ்சி லாகின்லேயே மேலே வந்து இசேவை அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. ரொம்ப நாளாக அது யூஸ் ஆகாமலே இருந்துச்சு. ஒரு செட்டப் மட்டும் பண்ணியிருந்தாங்க இசேவை அப்படிங்கிற மாதிரி. இன்னையிலேருந்து அது வந்து ஓப்பன் ஆகிருச்சு. அந்த இசேவைன்னு தொட்டோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து இசேவை டிஎன்இஜேக்குள்ளே இன்டிகிரேஷன் ஆன பேஜுக்குள்ளே மூவ் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து அதில் இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க, ரீடைரக்ட் பண்ணியிருக்காங்க. கிளிக் பண்ணணும், டேரெக்டாக டிஎன்இஜே வெப்சைட்டுக்குள்ளேயே நமக்கு டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகுது. நான் அந்த இசேவைங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணணும், டேரெக்டாக டிஎன்இஜேக்குள்ளேயே வந்து ரீடைரக்ட் ஆச்சு. டிஎன்இஜேயில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம என்டர் பண்ணிக்குவோம். விண்ணப்பதாரரின் பெயர், அதாவது வந்து நம்ம சிஎஸ்சியில் என்ன பேர் வந்து நம்ம கொடுத்துருக்கோமோ நம்மளோட பேர் என்டர் பண்ணிக்குவோம். என்டர் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஃபாதர் நேம், ஆதார் கார்டில் ஃபாதர் நேம்னு இருக்கும், அந்த நேமை என்டர் பண்ணிக்குவோம். ஜெண்டரும் டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து டிசபிள் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வந்து எனபிள் பண்ண மாதிரி இல்லை, நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, அவங்களே அதை டிசபிள் பண்ணியிருக்காங்க. ஜெண்டரில் வந்து டிரான்ஸ்ஜெண்டரும் டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்த இதுவுமே சூஸ் ஆகாமல் டிசபிளில் இருக்குது ரெண்டுமே. அந்த ரெண்டு தவிர மிச்சம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகுது. இல்லை அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர், டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து விருதுநகர் விஎல்இ. இப்போ நான் என்னோடய பிறந்த தேதியை வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு கதவு நம்பர் நான் என்டர் பண்ணிக்கிறேன். இதில் கொடுத்துருக்குற எல்லா டீட்டெயிலுமே, அதாவது வந்து அப்ளிகேன் டீட்டெயிலுங்கிறது எல்லாமே வந்து அஸ்பர் ஆதார் பிரகாரம் கொடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த வித பிரச்சனையோ எந்த வித இதுவுமே வராது. எல்லாமே நான் ஆதார் கார்டில் உள்ள மாதிரியே நான் டோர் நம்பரு எல்லாமே நான் என்டர் பண்ணிக்கிறேன். அலைபேசி நம்பரில் ஆதார் கார்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்கேனோ அதே இதை கொடுத்துக்கிறேன். பகுதி, அதுக்கடுத்து சிட்டி, டிஸ்ட்ரிக்ட் வந்து டிசபிளில் தான் இருக்குது. அது மாதிரி பாலினமும் டிசபிளில் தான் இருக்குது. அதை நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். அஞ்சல் குறியீடில் அஞ்சல் குறியீடு நம்பர் கொடுத்துக்கிறேன். கல்வி தகுதியில் நான் என்ன டிகிரி முடிச்சிருக்கேன் டிகிரியை வந்து கொடுத்துக்கிறேன். தமிழ் இங்கிலீஷ் படிக்க எழுத தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. மூணு செக் பாக்ஸையும் நான் எனபிள் பண்ணிக்கிறேன். ப்ரியாரிட்டி கேட்டகரியில் வர்றீங்களான்னு கேட்குது. நான் ப்ரியாரிட்டி கேட்டகரியில் வர்றவன் தான், டிசபிள் பர்சன். ஆனால் நான் இது வந்து உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக நான் இதை வந்து நான் சப்மிட் பண்ணலை. அதனால் நான் ப்ரியாரிட்டி கேட்டகரியில் எதுவுமே கொடுக்கல, பொதுவாக தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதில் ப்ரியாரிட்டி கேட்டகரியில் நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா அதில் வருவீங்க. இல்லை நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அதில் வருவீங்க. அதுக்கடுத்து தொலைபேசி நம்பரை வந்து நான் ஆதார் கார்டில் உள்ளதை நான் என்டர் பண்ணிக்கிறேன். மின்னஞ்சல் முகவரி வந்து சிஎஸ்சியில் நான் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கேனோ அதே மெயில் ஐடி நான் கொடுத்துக்கிறேன். எந்த இடத்துலையுமே நீங்கள் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி எந்த வித டேட்டாவும் நீங்கள் என்டர் பண்ண வேண்டாம். அஸ்பர் சிஎஸ்சியில் உள்ள மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அப்படித்தான் சிஎஸ்சி மேனேஜரும் சொல்கிறாங்க, சிஎஸ்சி கோஆர்டினேட்டரும் அதை தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கிடுவோம். என்ட்ரு பண்ணிட்டு கெட் மை ஆதார் ஓடிபிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்குருவோம். அதுக்கு முன்னாடி கீழே ஆதார் கன்சென்ட்டை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கெட் ஆதார் ஓடிபி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் நம்ம நம்பருக்கு ஆதார்லேருந்து ஒரு 6 டிஜிட் விட்டு கொண்ட நம்பர் வரும். நம்ம ஆதார் டவுன்லோட் பண்ணோம்னா ஒரு ஓடிபி மாதிரி வரும்னா அந்த மெசேஜ் வரும், அதை என்ட்ரு பண்ணிக்கிடுவோம். என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை மை ஆதார் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா
நம்மளோட ஃபோட்டோவோட நம்ம அட்ரஸ் எல்லாமே அதுவே ஆதார் ஆத்தென்டிகேட் ஆகிக்கிறோம். ஆதார் கன்சென்ட்டோட நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே டேட்டாவை வந்து எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஓடிபி வந்திருக்காங்கிறத நான் செக் பண்ணுறேன். சென்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிக்வஸ்ட் சிஎஸ்சி எஸ்பிவி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த போர்ட்டலுக்கான ஃபில் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அநேகமாக அன்றைக்கி சைன் பண்ணதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த வேலையை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்ம வந்து இசேவை ஃபார் ஆளுக்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன, நம்ம சிஎஸ்சிக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். சிஎஸ்சியும் இசேவையும் நமக்கு வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. அதனால் நமக்கு எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது. நமக்கு வந்து சென்டரோட எண்ணிக்கையை அதிகரிக்கணுங்கிறது தான் டிஎன்இஜேயோட முக்கியமான குறிக்கோள். நான் ரீசெண்டாக விருதுநகரில் டிஎன்இஜேயில் மீட்டிங் வச்சுருந்தப்போ நான் போயிருந்தப்போ அவங்க சொன்ன தகவல் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து 50,000 சென்டர் வந்து அவங்களுக்கு லொக்கேட் பண்ணணுமா. 50,000 சென்டர் மீன்ஸ் ஒரு தெருவுக்கு ஒரு சென்டர் வந்து கண்டிப்பாக டிஎன்இஜே மூலமாக வச்சதாக இருக்கணுமா. அதனால தான் சிஎஸ்சியோட டைஅப் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஃபோட்டோ அதுக்கடுத்து உங்களோட ஆதார் டீட்டெயில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ வந்து நம்ம அட்ரஸ் டீட்டெயில்ஸில் சென்டர் டீட்டெயில்ஸில் அட்ரஸ் சென்டர் அட்ரஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். சென்டர் எந்த மாவட்டத்தில் இருக்குது, சென்டரோட பெயர் என்ன, எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அஸ்பர் எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு அடுத்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க, டேரெக்டாக இன்டிகிரேஷன் ஆயிரும். நமக்கான ஐடி பாஸ்வேர்டு எதுவுமே நமக்கு வராது. ஏன்னா நம்ம இசேவை தொட்டோன்னே நமக்கு இன்டிகிரேட் ஆகணும். அப்படி தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. தனியாக ஐடி பாஸ்வேர்டு டிஎன்இஜேயில் போட்டு நம்ம லாகின் பண்ண தேவையில்லை. நம்ம ஐடியோடு அது இன்டிகிரேட் ஆயிரும். தனி ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஆப்ஷன் வந்து கிடையாது. நான் வட்டம், அதுக்கப்புறம் மாவட்டம், அதுக்கப்புறம் தாலுக்கு கிராமம், டோர் நம்பரு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் தெருவோட நம்பர், தெரு என்ன தெரு, அதுக்கப்புறம் நீங்கள் பழங்குடியினரான்னு கேட்டிருக்கணும் கொடுத்துக்கிறேன். பகுதி வந்து ரூரல் கொடுத்துக்கிறேன். ரூரல் கொடுத்துட்டு அதோடய டீட்டெயில் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிக்கிட்டு கிராமம் என்ன கிராமம்னு கேட்டிருக்கு, வில்லேஜ் பஞ்சாயத்து. நான் வந்து எங்களோட வில்லேஜ் பஞ்சாயத்தை வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் முக்கால்வாசி ப்ளர் பண்ணியே தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா எங்களோட பேசிக் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். என்ட்ரு பண்ணுற டீட்டெயில் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு ஷோவாகும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் சிஎஸ்சி வச்சுருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எல்லாருக்குமே கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம எதுவுமே அமௌண்ட் எதுவும் பே பண்ணணுமாங்கிறது இன்னும் சொல்லலை. சிஎஸ்சி மேனேஜர் எதுவும் சொல்லலை, யாரும் எதுவும் சொல்லலை. அமௌண்ட் ஐ திங்க் வந்து பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத நினைக்கிறேன். மந்த்ரா கொடுத்துக்கோங்க. மாதிரி எண், நான் வந்து மந்த்ரா எம்எஃப்எஸ் கண்ட்ரோட் வச்சுருக்கேன். மாதிரி எண் அதை என்ட்ரு பண்ணிக்கிறேன். டூயல் மானிட்டர் தான் நம்மகிட்ட இருக்குது. கொடுத்துட்டு ப்ராட்பேண்டு கொடுத்துக்கிறேன். எல்லாமே பல்ப் செயல்பாட்டு சாதனம் இருக்கான்னு கேட்குது, எஸ் கொடுத்துக்கிறேன். இணையவழி புகைப்பட கருவி இருக்கான்னு கேட்குது, எஸ் கொடுத்துக்கிறேன். சாயுதள வசதி இருக்கான்னு கேட்குது, எஸ் கொடுத்துக்கிறேன். சேர் வந்து 10 போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட எவ்வளோ சேர் இருக்குது அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்போது இதெல்லாம் நம்மகிட்ட செக் பண்ணுவாங்க, நம்ம என்ட்ரு பண்ண டீட்டெயிலும் எதுவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அதுக்கடுத்து பேங்க் பாஸ்புக் எடுத்துக்கோங்க. நமக்கு எதுவும் இன்சென்டிவ் இல்லை அப்படின்னா நம்மகிட்ட இருந்து பேமெண்ட் எதுவும் கேட்வே பண்ணணும், டிஎன்இஜேயில் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பேங்க் புக்கு ரொம்ப முக்கியம். அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. எது இன்சென்டிவ் எதுவும் வாலெட்டில் அவங்க நமக்கு அமௌண்ட்டு போட போகிறாங்க அப்படின்னா இந்த இதில் தான் வந்து நமக்கு வந்து லொக்கேட் ஆகும். எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஐஎஃப்சி கோடு கொடுத்துக்கோங்க, அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க, அக்கௌண்டோட டைப் கொடுத்துக்கோங்க, சேவிங்காக கரண்டாங்கிறத, பேன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயிலுமே உங்கள்கிட்ட இருக்கும். எல்லா டீட்டெயிலும் பொறுமையாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு லொக்கேட் யுவர் ஏரியா அப்படின்னு இருக்கும், அடுத்த ஆப்ஷனுக்கு நம்ம மூவ் பண்ணுவோம். சேவிங் கொடுத்துக்கிறேன். பேன் கார்டில் பேன் நம்பரை கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனுக்கு நான் மூவ் ஆகிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தனா லொக்கேட் ஏரியாவை நான் விட்டுட்டேன். லொக்கேட் ஏரியாவில் வந்து நம்ம லொக்கேஷனை பின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த இதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே லொக்கேட் ஆகும். நீங்கள் வந்து லொக்கேஷன் அக்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லொக்கேட் ஆயிரும். என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஆதார் கார்டு, அப்ளிகண்டோட ஃபோட்டோ, பேங்க் பாஸ்புக்கு, அதுக்கப்புறம் நம்ம சென்டரோட இன்டீரியர், அதாவது வெளியில் உள்ளது, எக்ஸ்டீரியர் வெளியில் உள்ளது, இன்டீரியர் உள்ளர் உள்ளது, எல்லாமே நான் ஸ்கேன் பண்ணி உள்ளே ஏற்றுற மாதிரி இருக்கும். நம்மகிட்ட ஸ்கேனரு எல்லாமே நம்ம உள்ள ஃபோட்டோ எடுத்து உள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ஜேபக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நீங்கள் உங்களுக்கு அக்செப்ட் ஆகும். எப்பயும் போல் நம்ம சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுவோம்ல, 200 KB இருக்கணும். 200 KB நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ எல்லாமே நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். பேங்க் பாஸ்புக்கு எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். கரெக்டான ஃபார்மெட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. பேங்க் பாஸ்புக்கு அப்லோட் பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா இன்சூரன்ஸ் சேவைகள்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோவை போட போகிறோம். நம்ம சிஎஸ்சிலே எப்படி வந்து இன்சூரன்ஸை எனபிள் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஐஐபிஎஃப் எக்ஸாம் எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான அடுத்தடுத்த சேவைகள் நம்ம சேனலில் வரப்போகுது. நான் எல்லா டாக்குமெண்ட்டும் உள்ளாக்க அப்லோட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்டுமே நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட் வைஸ் 200 KB இருக்கணும். ஒரு டவுட் எல்லாருமே என்கிட்ட கேட்டிருந்தது, இசேவை ஃபார் ஆல் எடுத்திருக்கேன், இதிலே நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எதுவுமே அமௌண்ட் எதுவும் பே பண்ண போகிறது கிடையாது. நம்ம இசேவை ஃபார் ஆலில் வந்து 3000 ரூபா பே பண்ணி எடுத்திருப்போம். ரூரலாக இருந்தால் 3000, அர்பனாக இருந்தால் 6000 பே பண்ணி எடுத்திருப்போம். இதில் எந்த வித ஃபீஸுமே நம்ம கெட்ட தேவையில்லை. அதனால் நம்ம வந்து ஜஸ்ட்டு அப்ளிகேஷன் போட போகிறோம். அது அப்ரூவ் ஆகுது, ரிஜெக்ட் ஆகுது, அது ரெண்டாவது பட்சம் எப்பயும் போல் ஒரு அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி வச்சுருவோம். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஐடி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஐடி போட்டுக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான். அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதும் உங்களோட விருப்பம் தான். நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எல்லா டாக்குமெண்ட்டுமே நான் உள்ளே அப்லோட் பண்ணிக்கிறேன். ஆனால் இதில் ஃபில் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஐடி வரப்போகுது. ஐடி மீன்ஸ் இன்டிகிரேஷன் ஆக போகுது, டைரெக்டாக இசேவைக்குள்ளே லாகின் ஆக போகுது. தனி ஐடி பாஸ்வேர்டு கிடையாது. அது முதலேருந்து அவங்க அதை தான் சொல்கிறாங்க. சிஎஸ்சிக்கு சிஎஸ்சி ஐடி பாஸ்வேர்டு போட்டு இசேவை பண்ணணும் அப்படிங்கிறதான் அப்போலேருந்து சொல்லிட்டு வர்றாங்க. அதுக்கான சைனும் தான் போட்டிருக்காங்க. நான் எல்லா டாக்குமெண்ட்டுமே நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். போட்டிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் இப்போ நெருக்கி நம்ம எல்லா டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணிட்டோம். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். பில்டிங்க்கு மட்டும் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். இந்த மாதிரி எல்லா வசதியும் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். அது டிக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்ததுமே அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடுது. அவ்வளோதான் ப்ராசஸ். எண்ட் ஆஃப் த ப்ராசஸ் வந்து இப்படி தான் இருக்கும். உங்கள்கிட்ட ரெண்டு விஷயத்தை நான் காமிக்கலை. ஒன்று டிக்ளரேஷன் டிக் பண்ணுறது, இன்னொன்று வந்து லொக்கேட் ஏரியா. லொக்கேட் ஏரியாவில் வந்து நீங்கள் லொக்கேஷன் அக்சஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கடையை. இன்னொன்று வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே வந்து டிக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துடணும். இந்த ரெண்டு ஸ்டெப்பு தான் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ண போகிறோம். அதை மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிஎஸ்சியில் உள்ள சர்வீஸில் இனிமேல் நம்ம சேனலில் வரப்போகுது. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.